வணக்கம். இந்த கட்சியின் பெயர் மக்கள் நீதி மய்யம். தமிழ்நாட்டை தவிர வெளிநாட்டில் இருக்கிற அத்தனை தமிழ்னு சந்தோஷமா தான் இருக்கான். ஆனா சொந்த நாட்டில் இருக்கிற நாம தான் சந்தோஷமா இருக்க முடியல. காரணம், நம்மளை கச்சாலையும் ஜாதியாலையும் மதத்தாலையும் பிரிச்சு ஆண்டுகிட்டு இருக்கான் இல்லையா. இந்த கூட்டத்தில் யார் என்ன மதம் தெரியாது, யார் என்ன ஜாதி தெரியாது. ஆனால் மொழியால், இனத்தால், நம்மளுடைய அன்பால் இணைந்து இருக்கிறோம். அன்பை கொடுத்து இந்த உலகத்தை ஈஸியா அடிமையாக்கிறலாங்க. அதைத்தான் இன்றைக்கு நம்மவர் செய்திருக்கிறார். இது அன்பால் சேர்ந்த கூட்டம், இது அன்பால் சேர்ந்த கூட்டம். எல்லாரும் டயலாக் பேசலாம், இது நானா சேர்த்த கூட்டம் இல்ல தானா சேர்ந்த கூட்டம். ஆனா இதுதான் தானா சேர்ந்த கூட்டம். காலையிலிருந்து பார்க்கிறோம் வழிநடுகை, இந்த ஆளுமை. இன்றைக்கு உங்களுடைய நிகழ்வையும் இந்த நிகழ்வையும் உலகம் முழுக்க உள்ள தமிழர்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு அரசியல் கட்சி தொடக்கம் இவ்வளவு ஆளுமையோடு தொடங்கும் போது கூட எந்தவித அசம்பாவிதமும் இல்லாமல் இவ்வளவு அமைதியாக நடக்கிறது என்பதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது நம்மவருக்கு கிடைத்த முதல் வெற்றி, நம்மவருக்கு கிடைத்த முதல் வெற்றி. மதுரைனா சொல்ல வேண்டுமா என்ன? மதுரைனா சொல்ல வேண்டுமா என்ன? ஏன்னா முதல்ல நான் விரும்பாண்டின்னு சொல்லி இறங்கியிருக்கிறார் நம்மவர். எல்லாம் பார்க்கலாம். காந்தியின் ரசிகனாக இருந்தாலும் எந்த இடத்துல காந்தியா இருக்கணும், எந்த இடத்துல நேதாஜியா இருக்கணும் அவருக்கு தெரியும். தெரியாம இல்ல. உலக அரசியல், உலக பொருளாதாரம், உலக ஆளுமை, அரசியல் வரலாறு எல்லாம் தெரியும். ஒரு அறிவார்ந்த மனிதரை நமக்கு இன்று தலைமைக்காக இன்றைக்கு இந்த களம் சூழல் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் இதுவரைக்கும் வரவில்லை, வரவில்லை என்று ஏங்கிக் கொண்டிருந்தோம். காரணம், இது சரியான ஒரு காலகட்டத்தில் விதைக்கப்பட வேண்டிய விதையாக இன்றைக்கு இந்த ஒரு நிகழ்வு இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. நண்பர்களே, நிச்சயமாக உங்களுடைய அமைதியும் உங்களுடைய ஆளுமையும் உங்களுடைய அன்பும் தான் இந்த கூட்டத்தை மிகப்பெரிய வெற்றியாக மாற்றி தர வேண்டும். அதற்கு நீங்க எல்லாருமே ஒத்துழைக்கணும். நம்ம அரசியல் பேச வேண்டியது நிறைய இருக்கு. நம்மளுடைய கொள்கை என்ன? நிறைய பேர் கேட்கிறாங்க, அன்பு செலுத்துவதை தவிர என்ன இருக்கிறது கொள்கை? மக்களுக்கு செய்வதை தவிர என்ன இருக்கிறது கொள்கை? எல்லா பேரும் கொள்கை சொன்னவங்கலாம் கொள்கை நிறைவேற்றிட்டாங்களா? யாரு நிறைவேற்றினது? சொல்லலாம் நிறைய, சொல்லிட்டு செய்யாம இருக்கிறத விட சொல்லாம செய்யறவர் நம்ம நம்புவோம். அதான் உண்மை. தெரியாதுங்க, இன்னும் பச்சை குழந்தையா வந்து யாருக்கு என்ன, தனக்கு பசிக்கிறது இன்னொரு பசிக்குதுன்னு நினைக்கிறவன் தாங்க மனுஷன். அது இந்த மனிதரிடம் இருக்கிறது. என்ன தேவன் இருக்கிறது? ஏன்னா எப்பயாவது தாங்க இப்படி ஒரு தலைவர் கிடைப்பார், எப்படியாவது தான் இப்போ ஒரு தலைமை கிடைக்கும், எப்பயாவது தான் இப்படி ஒரு சக தோழனாக உள்ள ஒரு தலைமை கிடைக்கும். ஆனால் அந்த தலைமை எனக்கு கிடைத்திருக்கிறது, கிடைத்திருக்கிறது. ஏனென்றால் அந்த தலைமை இவ்வளவு எழுச்சியோடு இருக்கிறதுன்னா சக தோழனாக ஒரு தலைமை தேவைப்படுகிறது. ஒரு விஷயத்தை நேரடியாக மக்களோடு தொடர்பு கொள்வதற்கு தைரியம் தேவைப்படுகிறது. பல்துறை வித்தகர் எதை வேண்டுமானாலும் கேட்கலாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது, அறிவு உள்ளவர்கள் அரசியல் வருவது அபூர்வம், ஆனால் ஒரு அறிவார்ந்த மனிதர் அரசியலுக்கு வந்திருக்கிறார் என்பது வியப்பாக இருக்கிறது. என்ன வேணாலும் பேசலாம், வியந்து போயிருக்கிறேன். விடிய விடிய பேசினால் இந்த உலகத்தின் அரசியலாக இருக்கட்டும், பொருளாதாரமாக இருக்கட்டும், அறிவியலாக இருக்கட்டும், புதுமையாக இருக்கட்டும், கலையாக இருக்கட்டும், கல்வியாக இருக்கட்டும், என்ன வேணாலும் பேசலாம். ஒரு நூலகம் நமக்கு தலைமையாக கிடைத்திருக்கிறது, ஒரு பல்கலைக்கழகம் கிடைத்திருக்கிறது. அதனாலதாங்க இவ்வளவு அமைதியா உட்கார்ந்துருக்கு இந்த மிகப்பெரிய ஆளுமை. எனவே தான் இனி நீங்களும் நானும் எதிர்பார்க்கின்ற நம்மவர் யாதும் ஊரே யாவரும் கேளீர். இன்னொருக்கா சத்தம் கொடுங்க, யாதும் ஊரே யாவரும் கேளீர். இனிமே நாம போற இடமெல்லாம் நமக்கு சொந்த இடம்தான், பார்க்கிற மனிதர்கள் எல்லாம் சொந்தக்காரவங்க தான். ஏனென்றால் அன்பால் இந்த உலகத்தை ஆளுவதற்கு இதோ உங்கள் முன்னால் நம்மவர் வர இருக்கிறார் மிகப்பெரிய பாராட்டோடு.